வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பேருந்துகளில் நடத்துனர்கள் செல்போன் பயன்படுத்தவும் முன்னிருக்கையில் அமர்ந்து தூங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேருந்து பரிசோதனையின் போது நடத்துனர்கள் செல்போன் பயன்படுத்தியது கண்டறியப்பட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் PhD பயிலும் SC ST மாணவர்களுக்கு மாதம் 10,000 ஊக்கத்தொகை வழங்குவதற்கான வழிகாட்டுதலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளிகள் 2 சமையல் எரிவாயு சிலிண்டர் வைத்திருந்தால் அவர்களுக்கு அரசின் முதியோர் உதவித்தொகை ரத்து செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பள்ளி மாணவர்களின் உடல் மற்றும் விளையாட்டு திறனை அறிய பள்ளி கல்வித்துறை சார்பில் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி செல்லாத குழந்தைகளை கண்டறிந்து மீண்டும் பள்ளியில் சேர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு அருகே புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து இன்று டெல்லியில் முக்கிய ஆலோசனை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவின் மீதான மறுக்கூட்டல் முடிவுகள் July 27 ஆகிய நாளை வெளியிடப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் சின்னமான தம்பி ஆவின் பால் பாக்கெட்டுகளில் இடம்பெற்றுள்ளது. மதுரை மாநகராட்சி மண்டலம் 3 பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை மாநகராட்சியில் அரசுக்கு சொந்தமான மற்றும் பொது இடங்களில் குப்பை கொட்டியவர்களிடமிருந்து கடந்த 2 வாரங்களில் மட்டும் 12,00,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இருந்து ஜோதிமணி மற்றும் மாணிக்கம் தாகூர் உட்பட 4 மக்களவை உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்து சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் MK Stalin அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். நெடுஞ்சாலை ஒப்பந்தத்தில் முறைகேடு விவகாரத்தில் CBI விசாரணையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனியாமூர் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு புதன்கிழமை முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடக்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்களை இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இனி யூகலிப்டஸ் மரங்களை நடக்கூடாது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்படை கைது செய்த இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் MK Stalin அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தெலுங்கானாவில் ஒருவருக்கு குரங்கம்மை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 37,824 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 6.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.